ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நார்சிசம் பத்தி பேசிட்டு இருக்கோம். நார்சிசம் அப்படினா முதல்ல கூகுள்ல அதுக்கு டிரான்ஸ்லேஷன் வந்து நார்சிசம் அப்படிதான் வருது. அதுக்கு அடுத்து தான் தற்காதல். நான் வந்து சுய நலம் மிக்க மனிதர்கள் அப்படி சொல்லியிருக்கேன். சரியா? தே ஆர் சோ செல்ஃப் அப்சார்ப்ட் அப்படி வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தங்களுடைய நலன், தங்களுடைய வியூ பாயிண்ட், தாங்கள் நினைக்கிறது இது எல்லாத்தையுமே மாற்றவே மாட்டாங்க. இன்னொருத்தர் சொல்லி அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நான் சொன்னேன், இந்த உலகத்தில் பிறக்கும் போதே ஒவ்வொருத்தரும் ஒரு சுய நலம் மிக்கவர்களாகத்தான் பிறக்கிறோம். அதை வந்து நம்ம ஃப்ராய்டு வந்து சுய நலம் சொல்கிறதுல ஈகோ, ஈகோ அப்படின்னா என்னது, நான் யார், என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட்ஸ் என்ன. ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி நம்ம எங்கே வரைக்கும் போகலாம், அடுத்தவருடைய வாழ்க்கையில் எங்கே நம்ம நிற்கணும். சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்ட்டு இருக்குது கொரோனா காலத்தில். அதுக்கு முன்னாலேயும் ஒரு டிஸ்டன்சிங் இருந்துச்சு. ஒருத்தட்ட ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேர் பேசும்போது எந்த அளவுக்கு பாடி நெருக்கம் காட்டலாம், ரெண்டு ஆண், இங்கே ஒரு ஆண் இங்கே ஒரு நான், இப்படி நின்றுட்டு பேச முடியுமானோ சொசைட்டி உங்களை தவறு அப்படின்னு சொல்லும். ஸோ அவங்க தள்ளி நின்று தான் பேசணும், அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் வேணாம் அப்படின்னு நின்றுக்கலாம். ஆனால் ஒரு தெரியாத ஆணும் தெரியாத இன்னொரு ஆணும் இந்த அளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். பெண்கள் என்ன, அவங்களும் அதே மாதிரி தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நெருக்கமாக இருக்கலாம், அதுக்காக இப்படி ஒருத்தோட ஒருத்தர் பாஞ்சிக்கிட்டு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகலாமா, போகக்கூடாது. அது சில காதலர்கள் தவறான காரியங்களில் ஈடுபடும் போது அப்படி பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இப்போ எதை பற்றி பேச வரேன் அப்படின்னா, சுய நலம் மிக்க ஒருத்தர்கள். அப்போ ஈகோ வந்து இது நம்ம ஃபிசிக்கலாக சொல்கிறோம். ஈகோ மன அளவில் மற்றவங்களை எப்படி நம்ம டீல் பண்ணணும், மனசு டு மனசு. ஓகே, இந்த சுயநலவாதிகளுக்கு அவங்களுக்கு அவங்கள ஃபீல் பண்ணணும், அவங்கள புகழணும். ஆ, உன்னை போல் யாரும் கிடையாது, நீ தான் எனக்கு தலைவன், நீ சொல்லதெல்லாம் நான் கேட்டு செய்வேன், உன்னை நான் குவஸ்டினே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சொன்னேன், அவங்களுக்கு கீழே அடி பண்ணணும். சரியா? அடி பண்ணி வேலை செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும். ஏதாவது ஒரு நேரம் இவங்க வந்து ஐயோ நீ பண்ணுறது தப்பு இல்லையனாலும் அடக்கி அமிழ்த்து அன்பு பண்ணி அடக்குவாங்க. சரி, அதாவது இது எல்லாமே அன்கான்ஷியஸ் ஆக்ட்ஸ். கான்ஷியஸாக யாரும் ரொம்ப அந்தளவுக்கு ஸ்கீமிங் பண்ணி பிளானிங் பண்ணி பண்ணுறது இல்லை, அன்கான்ஷியஸாக இவங்க இப்படியே இருப்பாங்க, சின்ன வயசுலேருந்து வளர்க்கப்பட்டிருப்பார். ஸோ இதுக்கு ஒரு டெக்னிக் என்னது அப்படின்னா, எவ்வளோ நல்லவா, ஆஹா நீ நம்ம மதம் சார்ந்த விஷயங்களில் எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்க. ஆமாம், பைபிளில் இப்படித்தான் போட்டிருக்கு, மனைவிகளே உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள். மற்றதெல்லாம் மறந்துடுவாங்க இந்த ஆண்கள். கீழ்படியுங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அந்த பொண்டாட்டியை சாவடிப்பாங்க. கீழ்படியணும். கல்யாணம் பண்ணும்போது எப்படி டீல் அடிப்பாங்க, நல்லா படிச்சிருக்காளா, நல்லா சம்பாதிக்கலா, என்னோட கூட கூட சம்பாதிக்கலா, டீல் டீல் டீல், என்னோட கூட நல்லா ஃபேமிலியாக நல்லா சம்பாதிக்காங்களா, பணம் சொத்து நிறைய வச்சுருக்காங்களா, டீல் டீல் டீல். கல்யாணம் பண்ணி வந்த உடனே முதல் நாளிலிருந்து, நான் சொல்கிறேன் முதல் நாளிலிருந்து, சில வேளை கல்யாணத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிடும், உன் குடும்பம் என்ன மோசமான குடும்பம், இதுக்கு கூட அவங்களுக்கு வசதி இல்லையா, இவ்வளோ பிச்சைக்காரத்தனமான குடும்பமா, நாங்களும் என்னதோ நினச்சி ஏமாந்துட்டோம். படித்த பிள்ளை வேணும், வேலை பார்க்குற பெண் வேணும், வேலை பார்க்குற பெண்களுக்கே சில குணங்கள் இருக்கு, படிச்சிருப்பாங்க, கூட ஆண்களோடையும் பெண்களோடையும் வேலை பார்ப்பாங்க, சுப்பீரியர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, அரட்டி அத்தட்டி வேலை வாங்க தெரியணும், சில சமயங்களில் ஓகே ஓகே சொல்லி வேலை வாங்க தெரியணும். அப்போ நிறைய பேர் சொல்கிற குற்றச்சாட்டு, நீ என்ன எங்களுக்கு நாங்கள் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுகிற, ஆமாம் ஐயா அவங்க அப்படி தான் ட்ரெயின் ஆகியிருக்காங்க, நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, புருஷன் சொல்கிறதையும் மாமியார் அவரோட பிறந்து வளர்ந்தவங்க சொல்கிறதையும் அந்த பெண் கேட்காம தான் இருக்க வேண்டியது இருக்கும் சில வேலைகள், ஏன்னா அப்படிதான் அவள் ட்ரெயின் ஆகிருக்கா வேலை பார்க்குற ஒவ்வொரு பொண்ணு. அப்போ இதெல்லாம் சொல்லி சொல்லி அப்போ அவளுக்கும் சில வேலை அபத்தமாக பேசும்போது வேண்டாம் இதெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு தான் தோணும்.
எரிச்சலா வேலைக்கு போகிற அந்த அவசரத்தில் கொஞ்சம் எடுத்து பேசதான் செய்வாங்க. உடனே உங்களுக்கு என்ன பட்டம் சுட்டுவாங்க, இவன் நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து வந்தவான்னு நாங்க ஏமாந்து கல்யாணம் பண்ணிட்டோம். எஸ், நிறைய இடத்துல நடக்குது. இவன் ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம், ஏமாந்துட்டோம். எல்லா மத கலாச்சாரங்களையும் பின்பற்றி, இது நான் எல்லா மதத்துலேயும் பார்க்குறேன், எந்த மதமும் இதற்கு விலக்கலை. கொரோனா டைமில் வீட்டு வேலையே பார்த்து பழகாத பெண்கள், படித்த பெண்கள், டாக்டர்ஸ், வீட்டு வேலையை அவ்வளோத்தையும் செஞ்சு திணறத நான் பார்த்துருக்கேன். ஏன் வீட்டுக்கு உதவியாளர்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொரோனா வந்துடும். அப்போ நீ இறங்கி வேலை பார்க்கணும்ல, நான் செய்ய மாட்டேப்பா, எனக்கு தெரியாதுப்பா. சரி, இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லா மதங்களிலும் இருக்கு, சரியா? சிலவங்க ரொம்ப ஆச்சாரமான குடும்பங்கள், மற்றவங்களெல்லாம் விட்டுற மாட்டாங்க, இந்த பெண்டாட்டி தான் காந்திஜிக்கு மாதிரி, கஸ்தூர்பா காந்தி மாதிரி வீட்டுக்கு வர விருந்தாளிய கூட அவர் மலை சட்டியில் அவர் கழிவு பண்ணி வச்சிருப்பாரு, அதை கூட எடுத்துக்கொண்டு போய் கழுவணும். ஓகே, இப்படிதான் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம், இதுதான் நம்ம சொசைட்டி, இதுதான் நம்மளது கலாச்சாரம். நம்ம சொசைட்டி சுய நலம் மிக்க ஒருத்தரை வளர்க்கிறது. ஏ, ஈக்குவாலிட்டி இல்லைப்பா, புருஷனும் பொண்டாட்டியும், அவள் படிச்சிருந்தாலும் அவள் வேலை பார்த்து வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் நீ அவளுக்கு ஈக்குவல் இல்லைப்பா, எப்போவுமே அவள் கீழே தான்ப்பா, நீ தான்ப்பா மேலே, அப்படி சொசைட்டி நம்மளை சொல்லி கொடுத்து வளர்க்கிறது. ஸோ இதில் அடிபட்டு நொறுங்கி போய் ஆமாம் சுயநலம்னு பிரிஞ்சிடுற குடும்பங்கள் நிறையா இருக்கு. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணும், அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், டு பி எ குயின் ஹாவ் அ கிங் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். நாங்கள் லிங்க்ஸ் கொடுக்குறோம், அதே மாதிரி மாற்றி சொல்லலாம், டு பி அ கிங் ஹாவ் அ குயின். எஸ், அதுதான் கரெக்டு சைட். நான் முதல்ல மாற்றி சொன்னேன், இஃப் யூ வாண்ட் டு பி அ கிங் ஆல்வேஸ், அடக்காதீங்க உங்கள் பொண்டாட்டியை வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, ஆ அவளை வந்து எல்லா மீனியல் ஜாபையும் வேலை பார்க்க வைக்காதீங்க, உங்களுடைய பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கருத்தை சொன்னால் மரியாதையோடு கேளுங்க, அப்போ நீங்கள் எப்பவும் கிங்காக இருக்கலாம். ஏன்னா உங்கள் ஒய்ஃப் எப்பவும் குயினாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் கிங் தான். புரிஞ்சுதா?